আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু। ইন্নাল হামদুলিল্লাহ নাহমাদুহু ওয়া نستাইনুহু, মান ইয়াহদিহিল্লাহু ফালা মুদিল্লালা ওয়া মান ইউদলিল ফালা হাদিয়ালা, ওয়া আশহাদু আল্লা ইলাহা ইল্লাল্লাহু ওয়াহদাহু লা শারীকা লা ওয়া আন্না মুহাম্মাদান আবদুহু ওয়া রাসূলুহু, আম্মা বা'দু। பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இறைவனுடைய நெருக்கத்தையும் அன்பையும் பெற வேண்டும் என்பதற்காக இறைவனுக்காக சில வணக்க வழிபாடுகளையும் பூஜை புனஸ்காரங்களையும் செய்யக்கூடிய மனிதர்களை நாம் நடைமுறையில் பார்த்து வருகிறோம். இவ்வாறு இறை வழிபாட்டில் அக்கறை கொள்ளக்கூடிய மனிதர்களில் அதிகமானவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சக மனிதர்கள் விஷயத்தில் நலம் நாடக்கூடியவர்களாக இருப்பதில்லை என்பதை பார்க்கிறோம். கடவுளின் வழிபாட்டிற்கும் கடவுளின் அன்பிற்கும் அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தின் அளவிற்கு நம்மோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கு நலம் நாட வேண்டும் என்பதில் முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாகவே இருக்கிறார்கள். இது ஒரு சாராருடைய நிலை. இதற்கு நேர் மாற்றமாக பகுத்தறிவாளர்கள் என்றும் கடவுள் மறுப்பாளர்கள் என்றும் தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் கடவுளை மற மனிதனை நினை என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார்கள். அதாவது, கடவுளை நம்ப வேண்டும், அவனுக்காக வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் தேவையில்லை, அதற்கு மாற்றாக நம்மோடு வாழக்கூடிய மனிதர்கள் விஷயத்தில் நாம் நலம் நாட வேண்டும், அதுதான் நமக்கு சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். இந்த இரண்டு கொள்கைகளுக்கும் மாற்றமாக இஸ்லாம் ஒரு உயர்ந்த கொள்கையை மனித சமூகத்திற்கு போதிக்கிறது. அதுதான், இறைவனையும் வணங்க வேண்டும், நம்மோடு வாழக்கூடிய மனிதர்கள் விஷயத்திலும் நலம் நாட வேண்டும். இன்னும் ஒருபடி மேலே சென்று தெளிவாக சொல்லுவதாக இருந்தால், மனிதர்கள் விஷயத்தில் நலம் நாட வேண்டும் என்பதையே இறைவனுடைய கட்டளையிலிருந்துதான் நாம் அறிந்து கொள்கிறோம் என்பது இஸ்லாமிய பார்வை. மனிதர்களுக்கு நலம் நாட வேண்டும் என்பதையே இறைவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான், அதற்கு நற்கூலி வழங்குவதாகவும் சொல்லுகிறான் என்று இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. அந்த வகையில் மற்றவர்கள் விஷயத்தில் நலம் நாடுதல் என்றால் என்ன, அதற்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, யார் 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 யாருக்கு எந்தெந்த விஷயத்தில் எந்த அளவிற்கு நலம் நாட வேண்டும், எப்படி எப்படியெல்லாம் நலம் நாட வேண்டும், அவ்வாறு நலம் நாடுவதால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன, அதை விட்டுவிட்டால் நாம் அடையக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன என்ற கேள்விகளுக்குரிய பதிலாக நலம் நாடுவோம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜுமாவுடைய சிந்தனையாக முதல் பகுதியாக சில செய்திகளை அறிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தின் அடிப்படையே இறை நம்பிக்கை, அதாவது ஈமான் என்று சொல்லுவோம், இறைவனை நம்புதல். அந்த இறை நம்பிக்கை என்பது வெறும் இறைவனை நம்புவதோடு நின்றுவிடாமல் 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டதாக இருக்கிறது என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 58வது ஹதீஸில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டதாக இருக்கிறது. அதில் உயர்ந்த கிளை அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதாகும். அதில் மிக தாழ்ந்த நிலையில் உள்ள கிளை, மனிதர்கள் நடமாடக்கூடிய பாதையில் அவர்களுக்கு தொல்லை தரக்கூடிய பொருட்கள் இருக்குமேயானால் அவற்றை அப்புறப்படுத்துவது, அதாவது மனிதர்கள் விஷயத்தில் நலம் நாடுவதுதான் ஈமானின் மிக தாழ்ந்த கிளையாகும் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் 58வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அன்பானவர்களே, இதுதான் மிக தாழ்ந்த நிலையில் உள்ள கிளை. ஒரு மனிதர் சக மனிதர்கள் விஷயத்தில் நலம் நாடக்கூடியவராக இல்லை என்றால் அவரிடத்தில் ஈமானே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நலம் நாடுவதை இஸ்லாம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்சமாக நமக்கு சொல்லுகிறது. அடுத்ததாக இது பற்றி ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் எனும் ஹதீஸ் தொகுப்பில் 95வது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது. அத்தீனு அன் நசீஹா, மார்க்கம் என்பதே நலம் நாடுவதுதான். அதாவது, மற்றவர்கள் விஷயத்தில் நலம் நாடுபவர்களாக இருப்பதே மார்க்கத்தை ஒருவர் சரியாக பின்பற்றுகிறார் என்பதற்கான பொருள் என்ற அளவிற்கு மார்க்கம் என்றாலே நலம் நாடுவதுதான், மற்றவர்கள் விஷயத்தில் நலம் நாடுவதுதான் மார்க்கம் என்ற அளவிற்கு முக்கியத்துவத்தோடு அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி நலம் நாடுதல் என்ற பண்பு முக்கியமானது என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் யார் விஷயத்தில் நாம் முதன்மையாக நலம் நாட வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது பெற்றோர்கள் விஷயத்தில் நலம் நாடுவது என்று கூறுகிறது. இது பற்றி திருக்குறானில்
பதினேழாவது அத்தியாயம் 23வது வசனத்தில் அல்லாஹ் பேசும் பொழுது, வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா ஈயாஹு ஒபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் கட்டளையிடுகிறான், அல்லாஹ் தீர்ப்பளிக்கிறான். என்ன தீர்ப்பு, என்ன கட்டளை? அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்ற கட்டளை. அதற்கு அடுத்த இடத்தில் ஒபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் பெற்றோர்கள் விஷயத்தில் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். இறை வழிபாட்டிற்கு அடுத்த இடத்தில் இஸ்லாம் பெற்றோர்கள் விஷயத்தில் நலம் நாடுவதை நமக்கு போதிக்கிறது என்று சொன்னால், இது விஷயத்தில் நாம் எந்த அளவிற்கு அக்கறையோடு இருக்க வேண்டும்? மற்றவர்களெல்லாம் பெற்றோர்களை பேண வேண்டும் என்று சொல்லுவார்கள், ஆனால் இஸ்லாம் அதை மார்க்க கடமையாக நமக்கு போதிக்கிறது. இப்படிப்பட்ட மார்க்கத்தில் இஸ்லாமிய இயக்கங்கள், இஸ்லாமிய கட்சிகள் முதியோர்களுக்காக இல்லங்கள் நடத்துகிறார்கள் என்பது வருத்தமான செய்தி. அன்பானவர்களே, முதியோர்களை பராமரிப்பதற்காக, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை காப்பதற்காக இல்லங்கள் நடத்தினால் அதற்காக இறைவனிடத்திலே கூலி கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் எந்த சமுதாயத்தில் பெற்றோர்களை பேணுவது, பெற்றோர்கள் விஷயத்தில் நலம் நாடுவது மார்க்க கடமையாக சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த சமுதாயத்தின் சார்பில் முதியோர் இல்லம் நடத்துகிறோம், அதற்காக இத்தனை ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறோம், இத்தனை ஏக்கரில் கட்டிடம் கட்டியிருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுவது எந்த அளவிற்கு வருத்தத்திற்குரிய செயல்? இதை தவறாக புரிந்து கொண்டு முதியோர் இல்லம் நடத்துவது குற்றமா என்று கேட்கக்கூடாது. எதை செய்வது மார்க்கத்தில் நன்மையோ அதற்கான கூலி நிச்சயம் கிடைக்கும். அதே நேரத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் பெற்றோர்களுக்கான நலனை நாடுதல். அப்படிப்பட்ட கொள்கையை சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு பிள்ளைகள் பெற்றோர்களை கைவிட்டு விட்டு அவர்கள் இல்லங்களில் தங்க வைக்கப்படுகிறார்கள் என்றால் அது எந்த அளவிற்கு வருத்தத்திற்குரிய ஒரு செயல் என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மார்க்க ரீதியாக நமக்கு சொல்லப்பட்ட ஒரு கடமையை மறந்ததன் காரணமாகவே இஸ்லாமியர்கள் முதியோர் இல்லங்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, பெற்றோர்கள் நலன் தொடர்பாக மார்க்கம் சொல்லக்கூடிய போதனை முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய 138வது ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, நம்மை சொர்க்கத்திற்கு நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய நற்செயல் எது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. முதல் விஷயம், தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. அடுத்து என்ன யார ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்? பெற்றோர்கள் விஷயத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்வது. அடுத்து யார ரசூலுல்லாஹ்? அல்லாஹுவின் பாதையில் ஜிஹாது செய்வது. மூன்று விஷயங்களை சொல்றாங்க. அன்பானவர்களே, மூன்று விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதுல தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது, அதாவது அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய கடமை. அடுத்த இடத்தில் அவர்கள் வைத்து பேசுவது, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்தல். யோசித்து பாருங்கள், குர்ஆன் வசனத்திலும் அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான், ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், இப்படித்தான் நடக்கணும். அன்பானவர்களே, ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் பெற்றோர்கள் விஷயத்தில் எப்படி நடக்கிறோம், நம்மை நாமே சுய பரிசோதனை. யாரும் யாரையும் கேள்வி கேட்பதற்கோ, யாருடைய விஷயத்திலும் யாரும் தலையிட்டு, அவர் அப்படி நடக்கிறதில்லை, அவர் தன் தாய் தந்தையை பராமரிப்பதில்லை, இவர் தன் தாய் தந்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, இதெல்லாம் தேவையில்லை. நிதானமாக நாமே யோசிக்க வேண்டும், நான் என் பெற்றோர்கள் விஷயத்தில் எப்படி நடக்கிறேன், அல்லாஹ் சொல்லக்கூடிய விதத்தில் நடக்கிறேனா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விதத்தில் என்னுடைய செயல்பாடு அமைந்திருக்கிறதா? இன்னும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பிற்குரியவர்களே, பெற்றோர்கள் விஷயத்துல நம்ம எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதரிடத்துல கேட்கப்படுகிறது. புகாரியில 5971வது செய்தி. யா ரசூலல்லாஹ், நான் நல்ல விதமாக உறவாடுவதற்கு மிக தகுதியானவர் யார்? நான் நல்ல விதமா அன்பு செலுத்தி உறவு பாராட்டி நடந்து கொள்வதற்கு மிக முக்கிய அருகதை வாய்ந்தவர் யார்? அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, உம்முக, உன்னுடைய தாய். பிறகு யார் யார சூழல்லா? உன்னுடைய தாய். பிறகு யார்? மூணாவது முறை கேட்கிறாரு, உன்னுடைய தாய். நான்காவதாக கேட்கிறார், பிறகு யார்? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உன்னுடைய தந்தை.
முதலில் மூன்று இடம் தாய்க்கு கொடுக்கப்பட்டு நான்காவது இடம் தந்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து தாயுடைய மதிப்பு தெரிகிறது. அடுத்த இடமும் பெற்றோராகிய தந்தைக்குத்தான் என்று இருவரையும் சேர்த்து சொல்வதிலிருந்து பெற்றோர்கள் தான் அதிகமாக நாம் அன்பு செலுத்தி உறவாடுவதற்கு தகுதியானவர்கள். புகாரியில 5971 செய்தி. தாய் தந்தையை தவிர மற்றவர்களோடு அன்பு பாராட்டுவது, உறவு பாராட்டுவதை பலர் பெருமையாக நினைக்கிறார்கள். நான் சொல்ற மாதிரி என்னுடைய பெற்றோர் நடந்து கொள்றதில்லை, அதனால் நான் அவர்களை நேசிப்பதில்லை, இப்படி சிலர். அன்பிற்குரியவர்களே, நாம நினைக்கிற மாதிரி தான் எல்லாரும் நடக்கணும்னு நினைக்கிறதே உளவியல் ரீதியாக தவறு, அது சாத்தியமே இல்லை. நான் நினைக்கிற மாதிரி நீங்க நடக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா நான் அறியாமையில் இருக்கிறேன் என்பதுதான் அதற்குரிய பொருள். நான் நினைக்கிற மாதிரி நீங்க நடக்கணும், அறிவுக்கு பொருத்துமா பொருந்துமா? அது இணை வைப்பு என்கிற ஒரு விஷயத்தை பெற்றோர்கள் நம் மீது திணித்தாலே தவிர நாம் அவர்களை வேறு எதற்காகவும் வற்புறுத்தவோ கட்டளையிடவோ முடியாது, கூடாது. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம். நான் சொல்ற மாதிரி நடக்கல, அதனால என் தாய் தந்தையை நான் பராமரிக்கல. நான் சொல்ற மாதிரி நடக்கல, அதனால என் தாய் தந்தைக்கு நான் உபகாரம் செய்யல. இப்படி ஒரு காரணத்தை சொல்லுவது அறிவுடைமை அல்ல. மார்க்கம் சொல்லுகிறது, அவர்கள்தான் நீ அதிகமா அன்பு செலுத்தி உறவாடுவதற்கு தகுதியான உறவு என்று சொல்லுகிறது. யோசித்து பாருங்கள், நம்முடைய நடவடிக்கை அப்படித்தான் இருக்கிறதா? அதே புகாரியில 5972 செய்தி. ஒரு மனிதர் ஜிஹாதுக்கு செல்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அனுமதி கேட்கிறார். பல முறை சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ். ஜிஹாதில் கலந்து கொள்வதற்காக ஒரு மனிதர் அனுமதி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், உனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா? இருக்கிறாங்க யா ரசூலுல்லாஹ். அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக நீ ஜிஹாது செய் என்று சொல்லி அந்த மனிதரை திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். அதாவது ஜிஹாதில் கலந்து கொண்டால், அல்லாஹுவின் பாதையில் அறப்போர் புரிந்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக ஒரு மனிதர் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் அந்த ஹதீஸுடைய அர்த்தம். அப்போ நீங்க பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதன் காரணமாக அல்லாஹுவின் பாதையில் போராட முடியவில்லை, பெற்றோர்கள் விஷயத்தில் நலம் நாடுவதின் காரணமாக ஜிஹாது செய்வதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையவில்லை என்று சொன்னால், அது குறித்து நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. அந்த நன்மையை பெற்றோர்கள் விஷயத்தில் நலம் நாடுவதன் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி விடுகிறான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இதை விட பெற்றோர்களின் சிறப்பை பற்றி வேறு என்ன சொல்ல முடியும், என்ன சொல்ல வேண்டும்? யோசித்து பாருங்கள். இவ்வளவு அழகாக, தெளிவாக, விளக்கமாக மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கிறது. திருக்குறானுடைய 2:215 வசனத்தில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். எஸ் அலூனக மாதா யுன்ஃபிகூன், நாங்கள் எதை செலவிட வேண்டும் என்று அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள். குல், நீங்கள் சொல்லுங்கள். மா அன்ஃபகத்தும் மின் ஹைரின், உங்களுடைய நல்ல சம்பாத்தியத்திலிருந்து, நீங்கள் நல்ல விதமா சம்பாதிக்கிறீங்கல்ல, அதை செலவிடுங்கள். கேள்வி, நாங்கள் எதை செலவிட வேண்டும் என்பது. அதற்கு குல் மா அன்ஃபகத்தும் மின் ஹைரின், உங்களுடைய பொருட்களிலிருந்து நல்லதை நீங்கள் செலவிடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தொடர்ந்து, கேள்வி ஒண்ணுதான் ஆனா பதில் ரெண்டு வகை. ரெண்டு வகைனா ரெண்டு விஷயத்தை உள்ளடக்கிய பதில். எதை செலவிட வேண்டும் என்ற கேள்விக்கு பதிலை சொல்லிவிட்டு அதை, அந்த நல்ல பொருளை யார் யாருக்காக செலவிட வேண்டும் என்றும் அல்லாஹ் பட்டியலிடுகிறான். ஒபில் வாலிதைனி வல் அக்ரபீன வல் யதாமா வல் மசாகீனி வபனிஸ் ஸபீல், உங்கள் பெற்றோர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் நீங்கள் செலவிடுங்கள். எதை செலவிடுவது? உங்கள் பொருட்களிலிருந்து நல்லதை செலவிடுங்கள். அந்த மக்கள் எதை செலவிட வேண்டும் என்று உம்மிடம் கேட்கிறார்கள். நபியை பார்த்து அல்லாஹ் பேசுறான், நல்லதை செலவிடணும், அந்த நல்லதை எதுக்காகலாம் செலவிடணுங்கிற பட்டியலை சொல்லும் பொழுது முதல் இடத்தை அல்லாஹ் பெற்றோர்களுக்கு கொடுக்கிறான்.
அன்பானவர்களே, பெற்றோர்களுக்காக செலவிடுவதென்றால் தயக்கம், மனைவிக்காக பிள்ளைகளுக்காக, அதுவும் அவசியமான தேவைக்கு அல்ல, ஆடம்பர தேவைக்கு, வீண் விரயமான தேவைக்கு, பொழுதுபோக்கு தேவைக்கு, அற்பமான தேவைக்கெல்லாம் தாராளமாக செலவிடக்கூடிய பலரை பார்க்கிறோம். தாய் தந்தைக்கு செலவிட வேண்டும், தாய் தந்தைக்கு செலவுக்காக கொடுக்க வேண்டும், தாய் தந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும். அற்பமான விஷயங்களை கூட பல பிள்ளைகள் கவனிப்பதில்லை. இஸ்லாம் எங்கள் மார்க்கம் என்று சொல்லிக்கொண்டு, நாங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லிக்கொண்டு, இஸ்லாம் நம் மீது இட்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பெரும் பெரும் கட்டளைகளை மிக சாதாரணமாக முதுகுக்கு பின்னால் போட்டு கொண்டிருக்கக்கூடிய அற்ப நிலையை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இவ்வளவு அழகாக வழிகாட்டுதல் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து கேள்வி, ஏன் இந்த அளவுக்கு இன்னும் அவர்களிடத்தில் நடக்கக்கூடிய முறையை பற்றி திருக்குறான் சொல்லுகிறது. 17வது அத்தியாயம் 23, 24, 25 வசனங்களில் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே அல்லாஹ் பெற்றோர்களுடைய சிறப்பை சொல்லிக் கொண்டு வருகிறான். அதுக்கு முன்னாடி இவங்களுடைய விஷயத்தில் நாம் இப்படிலாம் நடக்கணும்னு குரான் கட்டளையிடுகிறதே. அல்லாஹ்வை வணங்குறதுக்கு அடுத்து பெற்றோர்கள் பணிவிடை, பெற்றோர்கள் நலம் நாடுவதுதான். செலவிடுதல் என்று எடுத்துக்கொண்டா பெற்றோர்களுக்கு தான் முக்கியத்துவம். ஜிஹாது செய்த நன்மையை ஒருவர் பெற்றோர்கள் விஷயத்தில் நலம் நாடுவதன் மூலமாக அடைய முடியும். இப்படியெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. காரணம் என்ன? உறவாடுவதற்கு முதன்மையான தகுதி படைத்தவர்கள் அவர்கள்தான். இப்படியெல்லாம் சொல்லப்படுறதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், 46வது அத்தியாயத்துடைய 15வது வசனத்திலே சொல்லுகிறான், حَمَلَتْهُ أُمُّهُ كُرْهًا وَوَضَعَتْهُ كُرْهًا وَحَمْلُهُ فِصَالُهُ. தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே போகிறாள். உன் தாய் உன்னை சிரமத்தோடு சுமந்தாள், சிரமத்தோடு பெற்றெடுத்தாள், சிரமத்தோடு பால் ஊட்டினாள். இந்த மூன்று விஷயத்துக்கு நிகராக உலகத்தில் நாம் என்ன கைமாறு செய்தாலும் அது சமமாகுமா? பெற்றோர் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் தாயுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவிலானது. அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான், சுமந்ததில் பெரிய கஷ்டம். கருவில் குழந்தை இருக்கும் பொழுது விரும்பியபடி படுப்பதற்கு தாய்க்கு வாய்ப்பில்லை. விரும்பிய பொருளை உண்ணுவதற்கு இது குழந்தையை பாதிச்சிருமா, அது குழந்தையை பாதிச்சிருமா, இப்படி பரண்டு படுத்தா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமா, அப்படி பரண்டு படுத்தா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமா, இதையெல்லாம் யோசித்து 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 சிரமத்தோடு சுமந்தவள். பெற்றெடுக்கும் பொழுது மிக பெரும் சிரமம். ஒரு மனிதரால் எந்த அளவிற்கு வலியை தாங்க முடியும் என்பதற்கு அளவு இருக்கிறது. சப்தம், எவ்வளவு சத்தத்தை ஒரு மனிதனுடைய காது கேட்க முடியும், அதற்கு ஒரு அளவு. அது மாதிரி ஒரு மனிதனால் தாங்க முடிந்த வலி, பெயின், அதனுடைய அளவு என்ன அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, அதற்கு மருத்துவ ரீதியாக சொல்லப்பட்ட மனித உடலால் தாங்க முடிந்த அளவை விட சற்றேற குறைய 2.5 மடங்கு வலியை அந்த தாய் அனுபவிக்கிறாள் பிரசவிக்கும் பொழுது. அல்லாஹ் சொல்லுகிறான், சிரமத்தோடு அவள் உன்னை பெற்றெடுத்தாள். பால் ஊற்றுறதுல எவ்வளவு சிரமம். தூக்கத்தை தொலைக்க வேண்டும், ஓய்வை தொலைக்க வேண்டும், சுய விருப்பங்களை தொலைக்க வேண்டும். ஒரு பொருள் ஆசையாக சாப்பிடலாம்னு நினைச்சா, இப்போ பால் கொடுத்துட்ருக்கோம், இந்த உணவுப் பொருளால் ஏற்படக்கூடிய தாக்கம் குழந்தையை பாதிச்சிடக்கூடாது, அதனால் இது வேண்டாம், இது சளி பிடிக்கிற பொருள், இது இந்த மாதிரியான பொருள், அது அந்த மாதிரியான பொருள், விருப்பம் ஆசை அதை கூட பிள்ளைக்காக புறக்கணிக்கிறாள். பால் ஊட்டிக்கிட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் இப்படி இப்படி நடந்துக்கிட்டா நல்லது, குழந்தைக்கு நல்லது. அன்பானவர்களே, அவர்கள் விஷயத்தில் நாம் நலம் நாட வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பிரதானமான 3 காரணங்கள் சொல்லிட்டு, நீங்க எப்படியெல்லாம் அவங்கள்ட்ட நடக்க கூடாது அதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. 17வது அத்தியாயத்துடைய 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இம்மா எபுலுகன் அழிந்த கல் கிபர அஹதுஹுமா அவு கிலாஹுமா ஃபலா தகுல்லஹுமா உஃபின் ஃபலா தன்ஹருஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா. உன் பெற்றோர்கள் முதுமையை அடைந்து உன்னிடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை பார்த்து உஃப் சி என்று கூட சொல்லாதீங்க. திட்டுறது, அருவறுக்கத்தக்க வார்த்தையை பேசுறது,
மிக மட்டமான வார்த்தைகளை பேசுறது, அதையெல்லாம் அல்லாஹ் இங்க கொண்டு வரவே இல்லை. மினிமம் அப்படிங்கிறவங்கள உச்சு அதை கூட சொல்லாதீங்க. ஃபலா தன்ஹருஹுமா, அவங்கள விரட்டி அடிச்சிடாதீங்க. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்துல மரியாதைக்குரிய வார்த்தைகளை மட்டும்தான் பேசணும். நடக்கிறோமா? அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சிலர் சொல்லலாம். முடியாததை அல்லாஹ் சொல்ல மாட்டான். இதெல்லாம் செயல்படுத்த முடியாது அப்படின்னு யாராவது சொன்னால் நாம் போய் சொல்கிறோமே தவிர, எதை செய்ய முடியாதோ அதை செய்யும்படி அல்லாஹ் கட்டளை இடவே மாட்டான். அந்த அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எது நம்மால் முடியாதோ அதை செய்யும்படி அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அல்லாஹ் விவரம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அவர்கள்ட்ட சீங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்திடக்கூடாது, அவர்களை விரட்டி அடிக்கக்கூடாது. அவர்களிடத்துல பேசுவதாக இருந்தால் கௌலன் கரீமா, சங்கையான மரியாதைக்குரிய அந்த வார்த்தைகளை மட்டும்தான் பயன்படுத்தணும். இதெல்லாம் நம்ம செஞ்சா பெற்றோர்கள் விஷயத்தில் நலம் நாடுகிறோம் என்பது பொருள். நலம் நாடுதல்னு சொன்னா அவர்களுக்கு தேவையானதை செய்வது எப்படி நலம் நாடுவது என்று வருமோ, அதுபோன்று செய்யக்கூடாததை தவிர்ந்து கொள்ளுதல் அதுவும் நலம் நாடுவது. அதுவும் சேர்ந்தாதான் நலம் நாடுதல். மகிழ்ச்சி அளிப்பது நலம் நாடுவதனுடைய ஒரு பகுதி என்றால், கவலை தராமல் இருப்பது நலம் நாடுதல் என்பதுடைய இன்னொரு பகுதி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில் இடம்பெறக்கூடிய 4988வது ஹதீஸில் பார்க்குறோம், அவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும், அவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும், அவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும் 3 முறை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் யாரை சொல்லலாம், யாரை பற்றி சொல்கிறீங்க, யாருடைய மூக்கு மண்ணை கவ்வணும்? எவனுக்கு தன்னுடைய பெற்றோர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ அவனோடு இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக அவன் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும். நீ வேற வேற அமல்கள் மூலமாக சொர்க்கம் செல்வதற்கு முயற்சி செய்கிறாய், அது ஒரு புறம். அதே நேரத்தில் பெற்றோருக்கு பணிவிடை செய்து அவர்கள் விஷயத்தில் நலம் நாடக்கூடிய வாய்ப்பு ஒருவனுக்கு கிடைத்தும் அதை அவன் முறையாக பயன்படுத்தி கொள்ளாவிட்டால், அதன் மூலம் சுவனத்திற்கான வழியை அவன் தேடாவிட்டால் அவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில 4988வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஹாக்கிமில் இடம்பெறக்கூடிய 7256வது செய்தி, பல முறை பயான்களில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மெம்பரில் ஏறுறாங்க, முதல் படியில் கால் வைக்கிறார்கள், ஆமீன் என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது படியில் கால் வைக்கிறார்கள், ஆமீன் என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவது படியில் கால் வைத்து ஏறுகிறார்கள், ஆமீன் என்று சொல்லுகிறார்கள். உரை நிகழ்த்தி முடித்து அல்லாஹ்வுடைய தூதர் கீழே இறங்கும் பொழுது நபித்தோழர்கள் கேட்குறாங்க, உங்கள்கிட்ட நாங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்தோமே யார சொல்லல்லா, 3 முறை ஆமீன் சொன்னீங்களே, என்ன விவரம்? நான் முதல் படியில் கால் வைக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, ரமலான் மாதத்தை அடைந்தும் யார் பாவ மன்னிப்பு தேடலையோ அவன் அல்லாஹுடைய அருளை விட்டு தூரமாகட்டும், அதாவது நாசமா போட்டும் என்று சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். இரண்டாவது படியில கால் வைக்கும் பொழுது உங்களுடைய பெயர், அதாவது ரசூல்லா பார்த்து சொல்றாங்க, உங்களுடைய பெயர் நினைவு கூறப்படக்கூடிய சபை சந்தர்ப்பத்தில் யார் உங்கள் மீது சலவாத்து சொல்லவில்லையோ அவன் அல்லாஹுடைய அருளை விட்டு தூரமாகட்டும், அதாவது நாசமா போகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆமீன் என்று சொன்னேன். மூன்றாவது படியில் ஏறும் பொழுது பெற்றோரில் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ ஒருவனுக்கு இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அதன் மூலமாக அவன் நன்மை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கலையோ அவன் அல்லாஹுடைய அருளை விட்டு தூரமாகட்டும், அதாவது நாசமா போகட்டும்னு சொன்னாங்க. நான் ஆமீன் என்று சொன்னேன். அன்பானவர்களே, மலக்குகள் எதை செய்தாலும் அது அவர்களுடைய சொந்த அறிவால் செய்யப்படக்கூடிய செயல் அல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார் என்றால் அது அவராக செய்யக்கூடியது அல்ல, அது அவருடைய முயற்சியால் செய்யக்கூடியது அல்ல. அல்லாஹ் செய்ய வைக்கிறான்ல, யஸூன் அல்லாஹ் மா அமரஹும் வ யஃபஅலூன மா யுஅமரூன், குர்ஆன் சொல்லுகிறது. அவர்கள் தாங்களாக எதையும் செய்ய மாட்டார்கள், அல்லாஹ் அப்படி சாபமிட சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதரை அதற்கு ஆமீன் சொல்ல சொல்லுகிறான் என்றால் அந்த சாபம் எவ்வளவு வலிமையானது, நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும்.
பெற்றோருக்கு பணிவிடை செய்யாம இருக்கிறவன் நாசமாகட்டும் அப்படின்னு மலக்குகளை வைத்து அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யாதவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும், அதான் அழிஞ்சு போகட்டும், தொலைஞ்சு போகட்டும் அப்படிங்கிற கருத்து. அதனால் நலம் நாட வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தின் முதல் அங்கமாக பெற்றோர்கள் விஷயத்தில் நலம் நாடுவதை இஸ்லாம் இந்த அளவிற்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. அதோடு சேர்த்து பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்யும்படி இஸ்லாம் கட்டளையிடுகிறது. திருக்குறானில் பல இடங்களில் பல மாதிரியாக அல்லாஹ் சொல்லித்தருகிறான். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் 17வது அத்தியாயம் 25வது வசனம், ஒக்குர் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. எல்லா பள்ளிவாசலையும் அஜர்த்துமார்கள் ஓதுவாங்க, ஆமீன் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பானவர்களே, நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி எங்கள் விஷயத்தில் இரக்க குணத்தோடு நடந்து கொண்டார்களோ அதுபோன்று யாழ்லா எங்கள் பெற்றோர்கள் விஷயத்தில் நீ அருள் புரிவாயாக, இரக்கம் காட்டுவாயாக. வக்ஃபில் லஹுமா ஜனாஹதுல்லி மினர் ரஹ்மா அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்களுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய பணிவு என்னும் சிறகை தாழ்த்த வேண்டும். அப்படியே கூட கும்பிடு போடுற பணிவல்ல, மனதால் பணிந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தல். படுக்கையிலே மலஜலம் கழிச்சிடுறாங்க, மனம் ஒப்பி விருப்பத்தோடு அதை தூய்மை செய்வது, அவர்களுக்கான பணிவிடைகளை செய்வது. அந்த மனப்பக்குவம் வந்தால்தான் இப்படி அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய பக்குவமும் நமக்கு வரும். ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்களை எப்படிலாம் பராமரிச்சிருப்பாங்க, அப்படியே படுக்கையிலே சிறுநீர் கழித்து விடுவோம், மலம் கழித்து விடுவோம், அதை துடைத்து தூய்மைப்படுத்திட்டு தாய் அப்படியே நெஞ்சோடு அணைத்துக் கொள்வாள். ஏன் பிள்ளை? அன்பானவர்களே, அப்படி அல்லாஹ் சொல்லி தருகிறான். அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது என் விஷயத்துல நடந்த இரக்கம் அன்பு மாதிரி நீ அவங்க மேல அன்பு காட்டு, இரக்கம் காட்டு, அருள் புரிவாயாக என்று பெற்றோர்களுக்காக துவா செய்ய வேண்டும். இதுவும் அவர்கள் விஷயத்தில் நாம் நலம் நாடுவதில் ஒரு பங்கு. அன்பானவர்களே, இது தவிர யார் யார் விஷயத்தில் எப்படி எப்படியெல்லாம் நலம் நாட வேண்டும் என்பதை அல்லாஹ் நாடினால் அடுத்தடுத்த வாரங்களிலே பார்ப்போம். வாஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.